பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திர திதியில் நடைபெறும் பங்குனி உத்திரம் விழா முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு விரத தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இவ்விழா நாட்டின் புகழ்பெற்ற முருகன் ஆலயங்களில் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டாலும் பஹாங் மாறான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தில் அதிகமான பக்தர்கள் கூடுவது வழக்கமாகும். இருப்பினும் செயல்பாட்டு தரவிதி முறையான SOPயை பின்பற்றி இவ்வாண்டு 250 பேர் மட்டுமே கலந்து கொள்ள பஹாங் மாநில அரசாங்கம் அனுமதி அளித்திருப்பதால் மாறான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தின் 90 ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா மிதமான அளவில் கொண்டாடப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாறான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயம் துப்புரவு பணிகளுக்கு பின்னர் வழக்க நிலைக்கு திரும்பியது. அதோடு நாட்டில் தற்போது அமல்படுத்தப்படும் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு PKPயை பின்பற்றி குறைந்த எண்ணிக்கையிலான பக்தர்கள் மட்டுமே ஆலயத்திற்கு வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இவ்வாறான பல சவால்களுக்கு இடையில் இவ்வாண்டு பங்குனி உத்திர திருவிழா மிதமான அளவில் நடைபெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக ஆலயத்தின் செயலாளர் மருதவேலு நாராயணசாமி தெரிவித்தார். மாநில அரசாங்கம் விதித்த நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவுக்கு ஏற்ப பக்தர்களும் சிறந்த ஒத்துழைப்பை வழங்கினார்கள். இந்த வேளையிலே இந்த 90 ஆண்டு பங்குனி உத்தரவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய மாநில அரசாங்கம், காவல்துறையினர், அரசு இலாகாக்கள், உபயக்காரர்கள், பக்தர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று காலை 6 மணியில் இருந்து மதியம் 2 மணி வரையில் பக்தர்கள் ஆலயத்திற்கு வருவதற்கும் SOPயை பின்பற்றி பால் குடங்கள் மற்றும் காவடிகள் எடுப்பதற்கும் அனுமதியும் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இவ்வாண்டு பங்குனி உத்திர திருவிழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக பக்தர் ஒருவர் பிரணாமாவிடம் தெரிவித்தார். ஸோ ஏதோ அவ்வளோ தடங்களை தாண்டி இந்த வருஷம் நாங்கள் வந்திருக்கோம். அரசாங்கத்துக்கும் இங்கே வேலை செய்கிற பணியாளர்களுக்கும் இங்கே இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த SOPயை ஃபாலோ பண்ணி எங்களை வந்து முருகனை தரிசிக்கிறதுக்கு ஆதரவு செஞ்சாங்க. கடந்த 2 ஆண்டுகளாக பங்குனி உத்திர திருவிழா மிதமான அளவில் கொண்டாடப்பட்டாலும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து தரப்பினருக்கும் மாறான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலய நிர்வாகம் நன்றியை தெரிவித்துக் கொண்டது.